ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஏ4 சைஸ் பேப்பரும் பெயிண்ட்டும் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் ட்ராயிங் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது ட்ராயிங்னு சொல்ல முடியாது, பெயிண்டிங்னு சொல்ல முடியாது, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். ரொம்ப மைல்டான லைன் போட்டு ட்ரா பண்ணுறேன். நமக்கு எப்போவுமே ப்ராப்பராக சர்க்கிள் வராது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து வரையலாம். வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அது ப்ராப்பராக அந்த சர்க்கிள் வந்து வரணும்னு கிடையாது, ஓரளவு உங்களுக்கு அது சர்க்கிள் மாதிரி தோன்ற வரையும் நீங்கள் அந்த லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க லைன்லாம் இப்போ நான் எரேஸ் பண்ணியிருக்க மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ நான் வாட்டர் கலர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லைட்டாக வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இது எப்படி ஃபிங்கராலே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி எடுத்து பேப்பரில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்படி ஒரே கலர்லேயும் பண்ணலாம், இப்போ நான் பண்ணுற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த சில்ட்ரனோட பாடிக்கு நம்ம கொடுக்குற வந்து ஸ்ட்ரக்சர். ரொம்ப தூரமாகவும் வைக்க வேணாம், கிட்டையும் வைக்க வேணாம். ஈக்குவலாக வரணும் அப்படின்னா நான் இப்போ வைக்கிற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்து மார்க்ஸ் வந்து கிடைக்கும். நிறையா கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சில்ட்ரன்ஸ் டேக்கு சில்ட்ரன்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சில்ட்ரனாக வந்து ஃபிங்கர் வந்து வைக்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கும். இப்படியே அந்த கேப் எல்லாத்துலேயுமே வந்து வாட்டர் கலர்ஸில் டிப் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு நான் இப்போ ட்ரா பண்ணுறது என்ன அப்படின்னா ஹெட். இதே மாதிரி வந்து நீங்கள் டாட்ஸ் வச்சிங்க அப்படின்னா அது ஹெட்டாக வந்து காட்டும். நெக்ஸ்ட்டு அதே யூஸ் பண்ணி லெக்ஸும் வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள்னால் நான் ஏன் கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அந்த சில்ட்ரன் நிற்கிற டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும், இப்போ நான் ட்ரா பண்ணுறதுலாம் கீழே இருக்க மாதிரி இருக்கும், திரும்ப ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால அப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட், எல்லாரோட ஹேண்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரையிறே ரொம்ப ஈஸி தான். வி ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணுறேன். வி சில இடத்துல வந்து மேலே வந்து அப்வேர்டாக இருக்கும், சில இடத்துல டவுன்வேர்டாக இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணி ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷேடோ வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக ஷேடோஸ் வந்து ஒன்றும் இல்லை, பென்சில் வச்சு லைட்டாக அந்த இடத்துல ஷேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேன்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் இப்போ நான் அடுத்ததில் ஹார்ட் வந்து போடுவேன். அந்த ஹார்ட்டில் வந்து டீச்சர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.